அன்பார்ந்த யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களே, மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரவுத்தரே பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கேட்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ். இதுதான் கடைசி மாடியூல். ரவுத்தரே பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை பொறுத்தவரையில இது 4வது மாடியூலா பண்ணிட்டு இருக்கேன், மாடியூல் 8ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து கொஞ்சம் பயனடைஞ்சீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்கை எண்ட்ல கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சரி, ப்ரெசன்டேஷனுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சிஸ்டத்தை பத்தி இன்ஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எக்ஸ் ஒய் இசட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பி கியூ ஆர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரவுத் டேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து பி கியூ ஆர்ல சொல்லியிருக்காங்க. கரெக்டா, இதுல சிஸ்டம் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, சிஸ்டம் ஸ்டேபிள்னா எல்லா எலிமெண்ட்ஸும் பாசிட்டிவா இருக்குமா ஃபர்ஸ்ட் காலம்ல? கிடையாது. எல்லா ஏதாவது எலிமெண்ட் ஜீரோவா இருக்குமா? கிடையாது. அப்ப சிஸ்டம் ஸ்டேபிள்னா இதுதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும், இது கரெக்ட். ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஜீரோவா இருக்குங்கிறது சரியில்லை, இதுவும் சரியில்லை. அப்போ சிஸ்டம் ஸ்டேபிள்ங்கிறதுக்கு இது வந்து மேட்ச். சிஸ்டம் அன்ஸ்டேபிள் அப்போ எப்பயாவது ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ்ல சேஞ்ச் இன் சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்தா சிஸ்டம் அன்ஸ்டேபிள் படிச்சிருக்கோமா? அப்போ ஒய் என்ன ஆகும்? ஆர் வரும். எக்ஸ் பி ஒய் ஆர் எங்க வருது பாருங்க, எக்ஸ் பி ஒய் ஆர் வாவ் டீல வருது. டெஸ்ட் எப்போ பிரேக் ஆகும்? ஏதோ ஒரு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜீரோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல டோட்டலா எலிமெண்ட் ஜீரோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆகும் தானே? அப்படின்னு என்ன அர்த்தம்? இசடு கியூ. அப்ப இந்த ஆப்ஷன் தான் வருது, வேற ஒண்ணுமே இல்ல. ரவுஸ் டெஸ்டோட டெபினேஷன் அப்படியே இதுல பொருந்துது. வெரி 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 சிம்பிள். பாருங்க, இந்த மாதிரி நார்மல் க்வெஸ்சன் கூட கேக்குறாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேக்குற சாதாரண க்வெஸ்சன கொஞ்சம் அப்படி பிரிச்சு கேக்குறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் போலாமா? பாருங்க, அந்த ஆப்ஷன் டி கரெக்ட், பை யூஸ் ஆஃப் ரவுஸ் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியான்னு போட்டனா ரைட். அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு லீனியர் டைம் இன்வேரியன் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னா இங்க வேற ஒண்ணுமே இல்ல, இதோட ரூட்ஸ் தான் ஜீரோஸ் சொல்லிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரைட் ஆஃப் வெஸ்ட் பிளேன்ல எவ்வளவு ஜீரோஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல, இதுக்கு கேரக்டர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அதாவது கேரக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதுல இருந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வெரி 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 சிம்பிள், அந்த பர்டிகுலர் ரவுத்தரை ஃபார்ம் பண்ணி எவ்வளவு ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் ரைட் ஆஃப் ஆஃப் வெஸ்ட் பிளேன்ல இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு நெகட்டிவா இருக்குன்னு செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ்ல எவ்வளவு சைன் சேஞ்சஸ் இருக்குன்னு செக் பண்ணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல பாருங்க, எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ரவுத்தரை ஃபார்முலேட் பண்ணும்பொழுது. பண்ணலாமா? பாருங்க, எஸ் பவர் ஃபோர் கோஎஃபிஷியன்ட் 2, எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இல்ல 0, ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் -2. அடுத்தது எஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட் -5, இது 5. இது -5ங்கிறதுனால ஏற்கனவே அது வேற கலர்ல போட்டேன். அப்ப அடுத்தது எப்படி ஃபார்ம் பண்ணோம், -5 × 0 -10. அப்போ -10 × -5 எவ்வளவு? 2. -5 × -2 எவ்வளவு? 10. 10 − 0 10. 10 × -5 எவ்வளவு? -2. அடுத்த ரோ பார்க்கலாமே அப்படின்ட்டு அடுத்த ரோ பாருங்க, 2 × 5 = 10, இதுவும் வந்து 10 − 10 = 0, ஒரே எலிமெண்ட் தான். அப்போ ரோ ஆஃப் ஜீரோஸ், ரோ ஆஃப் ஜீரோஸ் வந்தா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ரோல இந்த ஆக்சிலரி பாலினாமியல் ஃபார்ம் பண்ணோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த எஸ் பவர் 1 ரோட கோஎஃபிஷியன்ட்டை அந்த டெரிவேட்டிவால ரீப்ளேஸ் பண்ணி மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணோம், அவ்வளவுதான். பாருங்க பண்ணிருக்கான்ட்டு, வாவ், ஏ ஆஃப் எஸ் இஸ் 2a² − 2, ப்ரீவியஸ் ரோ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா 4s, இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அப்ப எஸ் பவர் 1 4 ஆல ரீப்ளேஸ் பண்ணோம். பாருங்க, அதான் எஸ் பவர் 1 4 ஆல ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் 4 × −2 − 0 / 4 வச்சு அடுத்தது போடணும், -2 முடிஞ்சு போச்சா, கடைசி எலிமெண்ட் வந்துச்சா, இதுதான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ்ல பார்த்தா எவ்வளவு சார் சைன் சேஞ்ச், 1 2. ஸோ இங்க 2 சைன் சேஞ்ச், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், 2 சைன் சேஞ்சா. இங்க பாருங்க, பாசிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், இங்க ஒரு சைன் சேஞ்ச். அப்ப மொத்தம் எவ்வளவு சைன் சேஞ்ச் இருக்கு? இங்க ஒரு சைன் சேஞ்ச், இங்க இன்னொரு சைன் சேஞ்ச், இங்க ஒரு சைன் சேஞ்ச், 3 சைன் சேஞ்ச். அப்போ 3 சைன் சேஞ்ச் இருந்தா எத்தனை ஜீரோஸ் ரைட் ஆஃப் ஆஃப் வெஸ்ட் பிளேன்ல இருக்கணும்? 3 இருக்கணும். பாருங்க, 3 சைன் சேஞ்ச், அப்போ 3 ரூட்ஸ் ரைட் ஆஃப் வெஸ்ட் பிளேன்ல இருக்கணும்.
அப்போ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 3. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க, கேட் க்வெஸ்சன்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறது இல்ல உங்களுக்கு தெரியும். அடுத்தது கேட் 2016 எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செட் 3 ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை அவங்களே கொடுத்துட்டாங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போட்டு எது கஷ்டப்படுத்தணும் நம்மள அப்படின்ட்டு அவங்களே ரவுத்தரையோட ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை கொடுத்துட்டாங்க. கேட்கிற க்வெஸ்சன் என்னன்னா, சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கணும்னா எந்த ரேஞ்ச் ஆஃப் கேக்குன்னு கேட்கறாங்க. அடுத்து நம்ம என்ன செய்வோம், ரவுத்தரையவை கம்ப்ளீட் பண்ணி செக் பண்ண போறோம் ஆஸ் யூஷுவல். பாருங்க, எஸ் இது அப்படியே எடுத்துட்டோமா, 2K into 2K plus 3 minus 1 into 4 by 2K, அதான் இங்க எழுதியிருக்கேன். 4K square plus 6K வருமா, minus 4 by 2K 4. அடுத்து this into this minus 2, 0 divided by this 4 வந்துருமா. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கணும்னா K greater than 0, அப்போ இதை சால்வ் பண்ணணும். 4K square plus 6K minus 4 சால்வ் பண்ணா Kக்கு ஒரு கண்டிஷன் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா, சால்வ் பண்ணி பாருங்க நீங்களே. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம், சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும், அதாவது செக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஸ்டெபிலிட்டினா ஆல் ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கணும், அப்ப கே கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கணும், இது கிரேட்டர் தேன் ஜீரோ இருக்கணும், அதான் நான் சொன்னேன். இப்ப பாருங்க கே வந்து இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 4K ஸ்கொயர் பிளஸ் 6K மைனஸ் 4 சால்வ் பண்ணா கேக்கு 0.5 ஒரு ரூட் வரும், மைனஸ் 2 ஒரு ரூட் வரும். இதுல மைனஸ் 2க்கு ஜாஸ்தி மேல இருந்தாலும் இது வந்து பாசிட்டிவ் ஆகும். ஆனா என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இதுலன்னா, இது பாசிட்டிவா இருக்கும் ஆனா இது நெகட்டிவ் ஆயிருமே. அப்படின்னா இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆனா இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த இது எடுத்துக்க முடியாது. அப்ப கே கிரேட்டர் தேன் 0, கே கிரேட்டர் தேன் 0.5, இந்த ரெண்டுல எது, இந்த ரெண்டு சைமல்டேனியஸா அக்கர் ஆகுதுன்னா எதை எடுத்துக்கணும், கே கிரேட்டர் தேன் 0னா இது மட்டும் தான் பாசிட்டிவ் ஆகும், கே கிரேட்டர் தேன் 0.5னா இதுவும் பாசிட்டிவ் ஆகும் இதுவும் பாசிட்டிவ் ஆகும். அப்போ கே 0.5க்கு மேல எந்த வேல்யூ இருந்தாலும் இந்த இரண்டுமே பாசிட்டிவ் ஆகிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு 1 போடுங்க, 4 into 1 4, 4 plus 6 10, 10 minus 4 6, 6 by 2 முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஆல், பாசிட்டிவ் ஆயிடுச்சு பாருங்க, புரிஞ்சுதா, அதனாலதான் இது வராது. அப்ப இந்த ரெண்டும் பார்க்கும்பொழுது கே கிரேட்டர் தேன் 0.5, அப்ப இந்த ஆப்ஷன் வருமா, கே கிரேட்டர் தேன் 0.5 இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எங்க வேணா இருக்கலாம். பாருங்க ஆன்சர் கரெக்டானு, கரெக்ட், அவ்வளவுதான். பாருங்க கேட் க்வெஸ்சன் சால்வ் பண்றதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க கேட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ங்கிறது. அடுத்த க்வெஸ்சன் போலாமா, ரைட். இப்ப இந்த க்வெஸ்சன்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் செட் 1 ல கேட் 2016 ல ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. எப்பவும் ஸ்டேபிளா இல்லையான்னு கேட்காம நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் விச் ஹேவ் ரியல் பார்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் மைனஸ் 1ங்கறாங்க. அப்போ லெஃப்ட் ஆஃப் ஆ வெஸ்ட் பிளேன்ல மட்டும் இருந்தா பார்த்தாதான் மைனஸ் 1 ஐ விடையுமே மோர் நெகட்டிவா இருக்கணும். அப்போ ஒரு பர்டிகுலர் நம்பரை விட மோர் நெகட்டிவா இருக்கணும்னா அப்ப இது எந்த மாதிரி ப்ராப்ளம், எந்த மாதிரி ப்ராப்ளம், ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். This is a problem on relative stability. அப்ப எல்லா ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனும் நெகட்டிவ் ரியல் பார்ட் இருந்தா மட்டும் பத்தாது, அதோட ரியல் பார்ட் மைனஸ் 1 விட மோர் நெகட்டிவா இருக்கணும். அதாவது மைனஸ் 1.5, மைனஸ் 1.2, மைனஸ் 1.3, மைனஸ் 2.5, மைனஸ் அந்த மாதிரி மைனஸ் 1 விட மோர் நெகட்டிவா இருக்கணும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா எஸ்ங்கிறத ஒரு இசட் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிடலாமா. சரி இது எப்படிங்கிறது ஒரு படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. இது என்னோட நார்மல் லெக்சர் சீரீஸ்லயே இருக்கு, பட் உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக திருப்பி இதை எடுத்திருக்கேன். பாருங்க இங்க ஜே மேக ஆக்சஸ் இப்படி இருக்கு, சிக்மாங்கிறது ரியல் ஆக்சஸ். இப்போ நான் அந்த ஜே மேக ஆக்சஸ் ஒரு ஏ யூனிட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பாருங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கேனா, அப்ப இங்க ஜீரோங்கிறது இங்க மைனஸ் ஏ ஆயிடுச்சா. இப்ப பாருங்க இந்த சிக்மா பிளஸ் ஜே மேகாவை எக்ஸ்பிளைன் எடுத்திருக்கேன், சிக்மா பிளஸ் அதே ஜே ஓம் சிம்பலை இசட் எடுத்துட்டேன். அப்போ இங்க மைனஸ் ஏங்கிறது எஸ் பொறுத்தவரையில மைனஸ் ஏ, இசட பொறுத்தவரையில என்ன, ஜீரோ. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்ப நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஏவை வந்து 1 எடுத்துட்டேன்னா இங்க மைனஸ் 1 ஆயிருமா. சப்போஸ் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் 1 பிளஸ் ஜே அப்படின்னா இங்க அது வெறும் ஜேன் தான் ஆகும். அப்போ மைனஸ் 1 பிளஸ் ஜேங்கிறது எஸ் பொறுத்தவரையில, அப்ப இசட பொறுத்த வரையில வெறும் மைனஸ். அப்படின்னா என்னங்க தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ரிலேஷன், எஸ் மைனஸ் ஏங்கிறது இசட் ஜீரோங்கிறது 1னா, அப்ப எஸ்ல இருந்து இசட் வேணும்னா என்ன செய்யணும்,
அல்லது z ல இருந்து s வேணும்னா என்ன செய்யணும் அப்ப z ல இருந்து s வேணும்னா 0 ல இருந்து இந்த a-வை கழிக்கணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் s ல இருந்து z வேணும்னா இந்த a-வை ஆட் பண்ணணும் ரைட் நமக்கு இப்ப s கொடுத்திருக்காங்க நம்ம வித் ரெஸ்பெக்ட் நியூ கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம் அப்ப s ல இருந்து நமக்கு z ல எழுதணும் அப்ப s இன் டம்ஸ் ஆஃப் z எழுதணும் அப்படினா என்ன அர்த்தம் z ல இருந்து s எப்படி கிடைக்கும் z - a அப்ப z - 1 ன்னு போடணும் புரிஞ்சதா இப்போ எப்படிங்கறது பார்க்கலாமா பாருங்க s க்கு பதிலா z - 1 ன்னு போட்டேன் z - 1 ஹோல் கியூப் பிளஸ் அப்படியே s க்கு பதிலா z - 1 அவ்வளவுதான் அப்போ less than minus 1 க்கு பதிலா less than minus 1.5 ன்னு கொடுத்தா minus 1.5 தட்ஸ் ஆல் z minus 1.5 இது a minus b ஹோல் கியூப் ஃபார்முலால போட்டுறோம் அதாவது a minus b ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன a கியூப் minus 3a square b minus 3ab square minus b கியூப் a கியூப் minus 3a square b plus 3ab square minus b கியூப் அந்த ஃபார்முலா வச்சு இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a square minus 2ab plus b square சோ இதெல்லாம் வெச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணி லைக் டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும் அது நீங்க ஈஸியா பாத்துக்கலாம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா செக் பண்ணி பாத்துக்கிறீங்களா நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நியூ கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இப்போ இது ஸ்டேபிளான்னு பார்க்கல இந்த கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸ்டேபிளான்னு பார்க்கறோம் அப்ப இது ஸ்டேபிளா இருக்கு அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஸ்டேபிள் மட்டும் இல்ல minus 1 விட என்ன அர்த்தம் less negative னு அர்த்தம் அதோட ரியல் பார்ட்ஸ் அத அதுக்கு left half plane ல இருக்கு இத பொறுத்தவரைல left half of z plane இத பொறுத்தவரைல left half of s plane மட்டும் கிடையாது minus 1 விடவே மோர் நெகட்டிவா இருக்க கூடிய left half of s plane பார்க்கலாம் அப்படிட்டு பாருங்க ரவுதேரி போட்டுருக்கேன் பாருங்க 1.5 2.5 minus 1 இதெல்லாம் நமக்கு எப்படி பண்ணனும் தெரியும் this into this minus இதெல்லாம் நமக்கு தெரியும் இதல பாத்தீங்கன்னா 1 2 3 4 பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் கடைசி எலிமெண்ட் எப்பவுமே தான் வரும் தெரியும் அப்ப ஒரு சைன் சேஞ்ச்னா என்ன அர்த்தம் ஒரு ரூட் ரைட் ஆஃப் ஆஃப் z பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம் z பிளேனுக்கு ரைட் ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம் கரெக்ட்டா அப்ப மீதி மூணு எப்படி இருக்கும் இதுக்கு லெஃப்ட்ல தானா இருக்கும் மீதி மூணு எது இருக்கும் இதுக்கு லெஃப்ட்ல இருக்கும் அதாவது இதுக்கு லெஃப்ட்ல z பிளேனுக்கு லெஃப்ட்ல 3 z க்கு ரைட்ல 1 அப்படினா என்ன மீனிங்னா strictly less than minus 1 with respect to this பாக்கும் பொழுது இது மட்டும் தான் அப்ப இதுக்கு ரைட்ல 1 இருக்கு இல்லையா அது வந்து இதுக்கு லெஃப்ட்ல கூட இருக்கலாம் ஆனா அத ஸ்டேபிள் னு சொல்லலாம் பட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த minus 1 பாக்கும் பொழுது அதாவது இந்த minus 1 ஆக்சஸ்ல பாக்கும் பொழுது இந்த minus 1 நீங்க எங்க பார்த்தாலும் minus 1 ரியல் பார்ட் அது பாக்கும் பொழுது 3 இதுக்கு லெஃப்ட்ல இருக்கு 1 இதுக்கு ரைட்ல இருக்கு அதுதான் இங்க சொல்லுது கேக்குறது என்ன less than minus 1 அப்ப லெஃப்ட்ல என்ன அப்ப என்ன வரும் 3 ன்னு வரும் ஆன்சர் ரைட் அப்போ 3 ஆனா கேக்குற क्वेश्चन என்ன less than minus 1 ரியல் பார்ட்ஸ் strictly less than minus 1 அப்ப ஒரு சைன் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு ரூட் ரைட் ஆஃப் ஆஃப் z பிளேன்ல அப்ப ரிமைனிங் 2 ரூட்ஸ் சோ ரிமைனிங் 2 ரூட்ஸ் சோ ஒரு மொத்த ஆக்சுவலா இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா s கியூப்னா 3 அப்ப z ல 3 3ல ஒரு சைன் சேஞ்சிங் போ 1 ரைட் ஆஃப் ஆஃப் வெஸ்ட் பிளேன்ல அப்ப மீதி 2 தான் லெஃப்ட்ல இருக்குன்னு அர்த்தம் 2 3 இல்ல சாரி 2 ரூட் less than minus 1 கரெக்ட்டா மொத்தம் 3 இருக்கு 4 இல்ல 3 இல்ல 1 ரைட்ல இருக்கு ஏன் ரைட்ல இருக்கு because of this சைன் சேஞ்ச் ஒரு சைன் சேஞ்ச்னால அப்ப மீதி ரெண்டு எங்க இருக்கும் லெஃப்ட்ல அப்பனா minus 1 விட strictly less than minus 1 அதான் ரெண்டு கரெக்ட்டா அடுத்த क्वेश्चन போலாமா கேட் 2016 எலக்ட்ரிக் லைனிங் செட் 2 ல ஓபன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல என்னன்னா KT னு கொடுத்துட்டு எப்போ ரேஞ்ச் ஆஃப் K and T கொடுக்குறாங்க இது ஜஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணவங்க இருக்காக கொடுக்கிறது பட் நம்ம கன்ஃபியூஸ் ஆக கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பாருங்க கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போட்டுக்கனா 1 g of s h of s 0 போட்டாச்சா எல்சிஎம் எடுத்து போட்டா அது வருமா அது நீங்க பண்ணிக்கலாம் இல்லையா இது ரொம்ப ஈஸி அடுத்து ரவுத்தரே ஃபார்முலேட் பண்ணோம் பாருங்க ஃபார்முலேட் பண்ணியாச்சு 2t 1 k அடுத்து t 2 k இது இன்டு திஸ் மைனஸ் திஸ் இன்டு திஸ் டிவைடட் பை திஸ் போட்டீங்கன்னா
என்ன வரும்னா 2 into 1 plus k plus t into 1 minus k by t plus 2 னு வரும் கரெக்ட்டா கரெக்ட் நான் இங்க by t plus 2 நானே போடாம விட்டு விட்டேன் சோ நான் இங்க என்ன பண்ணனும் அப்படினா In the particular case, I have to divide by t plus 2. So, I am going to put a b potter. Putting a t plus 2 divided by t plus 2. All of them are divided by t plus 2. Correct? Divided by t plus 2 put another in a 2 into 1 plus k plus t into 1 minus k divided by t plus 2. So either thing either okay, இப்போ ஸ்டெபிலிட்டிக்கு இங்கே அதே மாதிரி மாத்திக்கணும் நான் அது பார்க்கல அத நான் மாத்தல உங்களுக்கு தெரியும் என்னால விட்டுட்டேன் சோ இங்கே அதே மாதிரி இங்கே மாத்திக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கணும்னா இது கிரேட்டர் தென் 0 ஆ இருக்கணும் இது கிரேட்டர் தென் 0 இருக்கணும் இது கிரேட்டர் தென் 0 இருக்கணும் எனிவே திஸ் டிவைடட் பை t plus 2 வந்துச்சு என்ன ஒரு தடவை எழுதிறேன் என்னது பெரிய இது டிவைடட் பை t plus 2 தானே டிவைடட் பை ரைட் அப்போ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும்னா இது 0 விட மேல இருக்கணும் இது 0 விட மேல இருக்கணும் இது 0 விட மேல இருக்கணும் 0 பாருங்க t greater than 0 அதில இருந்து இதில இருந்து k greater than 0 வா இதில இருந்து t should be greater than minus 2 வா இது minus 2 விட ஜாஸ்தியா இருக்கணும் இங்க 0 விடுங்க அப்ப இந்த ரெண்டுல பாக்கும்போது t greater than 0 எடுத்துக்கலாம் ரைட் இந்த கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இதுல வந்து டினாமினேட்டர்ல a by b greater than 0 னா a should be greater than 0 that's all அதனால இத மட்டும் எடுத்து இங்க போட்டுர்க்கேன் இதுல k வை மட்டும் தனியா எடுத்துக்கேன் பாருங்க k ஓட கோஎஃபிஷியன்ட் னா 2k minus tk அப்ப 2 minus t into k னு எழுதலாமா இங்க 2 இருக்கு இங்க t இருக்கு அப்ப t plus 2 னு எழுதலாமா இப்ப பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் 2 minus tk should be greater than minus t plus 2 னு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து உங்களுக்கு t plus 2 வந்து ஒரு 5 னு வெச்சுக்கோங்க ஒரு புரியிருக்காக சொல்றேன் இது 5 னு வெச்சுக்கோங்க t plus 2 ஓட வேல்யூ அது உங்களுக்கு தனியா இங்க எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு புரியட்டுங்கறதுக்காக t plus 2 க்கு பதிலா 5 னு எடுத்துக்கறேன் இதான் t plus 2 னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு புரியிருக்காக சொல்றேன் இதான் 5 இப்போ நான் இந்த இடத்துல 2 into 1 plus k இருக்கணும் இப்போ இதுதான் 2 into 1 plus k கரெக்ட்டா இந்த 2 into 1 plus k இங்க எதை விட ஜாஸ்தியா இருக்கணும்னா minus 5 விட இது ஜாஸ்தியாக இருந்தால் minus 5 விட ஜாஸ்தியா இருந்தானே என்ன அர்த்தம் ஒரு minus 4.9 minus 4 இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது என்ன ஆகும்னா எது இந்த சப்ட்ராக்ஷன் பாசிட்டிவ் ஆயிருமா அதத்தான் இங்க எழுதியிருக்கு பாருங்க இங்க t plus 2ங்கிறதுக்கு t plus 2 எழுதியிருக்கனா அப்ப இந்த இடத்துல என்னன்னா இந்த இடத்துல 2 minus t into k ஐ திங்க் நான் இங்கேயே ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் சோ இந்த இடத்துல கொஞ்சம் மாத்திக்கிறேன் இருங்க இந்த minus 5ங்கிறது என்னன்னா 2 minus t into சோ இதத்தான் நான் இந்த இந்த மைனஸ் 5 னு சொல்றேன் புரிஞ்சதா அப்போ இதுல என்ன தெரியுது அப்படினா இதுல என்ன தெரியுது அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு பாருங்க மைனஸ் 4.9 இது 5 னா மைனஸ் 5 னு எடுத்துக்கோங்க 5 அத t plus 2 னா மைனஸ் t plus 2 னா 5 மைனஸ் 5 னு எடுங்க அப்போ மைனஸ் 5 விட இது ஜாஸ்தியா இருக்கணுமா 2 மைனஸ் t இன்டு k இந்த 2 மைனஸ் t இன்டு kங்கிறது இங்க சும்மா மைனஸ் 5 இருக்கு இது இந்த மைனஸ் 5 விட ஜாஸ்தியா இருக்கணுமா அத மைனஸ் 4.9 அதான் 2 மைனஸ் t k கிரேட்டர் தென் மைனஸ் t plus 2 சோ t plus 2 தான் 5 னு எடுத்துட்டேன் சோ இங்க மைனஸ் 4.9 னு அர்த்தம் மைனஸ் 5 விட ஜாஸ்தின்னு அர்த்தம் அதான் மைனஸ் ஆஃப் t plus 2 முடிஞ்சு போச்சா
இதுல இருந்து பாருங்க இது எப்படி சார் புரிஞ்சிக்கிறதுனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த t plus 2 by t minus 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த இடத்துல இப்போ இங்க அதையும் நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து 2 minus t இருக்கு கரெக்ட்டா ரைட் k ஓட வேல்யூ என்ன t plus 2 by t minus 2 இருக்கு இப்போ இந்த t minus 2 ங்கறது எப்படி எழுதிடலாம்னா minus of 2 minus t னு எழுதிடலாம் கரெக்ட்டா அப்ப என்ன ஆகும்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இங்க டோட்டலா minus of t plus 2 கரெக்ட்டா minus of t plus 2 னு இருக்கும் கரெக்ட் இப்போ இப்போ இதல பியூட்டி என்னன்னா k ஓட வேல்யூ அதாவது இந்த k ஓட வேல்யூ t plus 2 by t minus 2 விட கம்மியாக இருந்தால் பாருங்க t plus 2 by t minus 2 விட கம்மியாக இருந்தால் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா வேற ஒண்ணுமே இல்ல இதை விட அதாவது minus of t plus 2 ங்கற இடத்துல இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் அத நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த minus 5 plus 5 அதை எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாயிடும் அதுக்காக தான் நான் இது போட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியுமோ நீங்களே அதை பாத்தீங்கன்னா k வந்து இங்க less than t plus 2 by t minus 2 னு சொல்லிரலாம் அதாவது இதுல ஏன்னா இப்போ இந்த இடத்த பொறுத்த வரையில இந்த 2 minus tk 2 minus இந்த ஈக்குவேஷன் இதுதான் ஆக்சுவலா அந்த ஈக்குவேஷன் சோ இதுல இப்போ வந்து 2 minus t into k தான் என்ன ஆயிடுது இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா minus of t plus 2 ஆயிடுது இங்க ஒரு t plus 2 இருக்கு கரெக்டா இப்போ k ஓட வேல்யூ வந்து இப்போ இந்த t plus 2 வந்து ஒரு 5 னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த minus of t plus 2 ஒரு 4.9 னு வரணும்னா கண்டிப்பா இந்த t plus 2 ங்கிறது விட கம்மியா இருக்கணும்னு அர்த்தம் அதானே மீனிங் k வந்து இதை விட அப்ப இது கரெக்டா வந்துச்சா இதுல இருந்து வந்துச்சு அவ்வளவுதான் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் தட்ஸ் ஆல் உங்களுக்கு தெரியணுங்க இருக்கா இத்தனை சொல்லிருக்கேன் அப்ப பாருங்க எந்த கண்டிஷன் இது மேட்ச் ஆகுது சோ கண்டிஷன் வந்து k greater than 0 இருக்கணும் less than t plus 2 by t minus 2 ஆக்சுவலா இவ்வளவெல்லாம் போட்டு இது பண்ணிக்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம் இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது கேக்கு இங்க இருந்து டி பிளஸ் டூ பை டி மைனஸ் டூ வருதா சோ டி பிளஸ் டூ பை டி மைனஸ் டூங்கிறது இதுல இருந்து நான் ஒன்னு ரெண்டு மூணு நாள் எங்க வருதுன்னு பாருங்க அப்படியே தட்டிடலாம் சோ அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இதெல்லாம் அவசியமே இல்லை இந்த இது இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம் டைரக்டாவே இங்க இருந்து நம்ம இதுக்கு வந்துடலாம் ஏன்னா இங்க பார்த்தாலே தெரியுது கேங்கிறது டி பிளஸ் டூ பை டூ மைனஸ் டிங்கிறது இதுதாங்கிறது தெரியுது சோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் கூட மறந்துடலாம் அப்ப டி பிளஸ் டூ பை டி மைனஸ் டூங்கிறது எங்க வருதுன்னு பாருங்க இதுல இங்க மட்டும்தான் வருது சோ அதை வச்சே இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம் சோ இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏதாவது வந்திருந்தாலும் இந்த கன்க்ளூஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இதுல போஸ்ட் பண்ணுங்க சோ இது சம்பந்தமா உங்களுக்கு டீட்டெயிலா பாக்கணும்னா என்னோட கண்ட்ரோல் சிஸ்டம் லெக்சர் சீரீஸ் தமிழ்ல கொடுத்துருப்ப அதை பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு உங்களை மாதிரி மற்ற லேர்னிங் கம்யூனிட்டிக்கு இதை ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை கூறி நான் நன்றி கூறி விடை பெறுகிறேன் தேங்க்யூ